வணக்கம். வீக்லி பிசினஸ் நியூஸ். சென்ற வாரம் அதாவது ஜனவரி 21 ஜனவரி 27 வரை, ஜனவரி 4 வாரம், இந்த வாரத்துல பிசினஸ் உலகத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் இந்த வீக்லி பிசினஸ் நியூஸ். இந்த பிசினஸ் நியூஸ்ல உங்களுக்கு நிறைய நஷ்ட கணக்குகள், நிறைய லாப செய்திகள், அதே மாதிரி நிறைய புது புது கொலாபரேஷன்ஸ், இப்படி பல சுட சுட தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் அறிவழகன். முதலாவது செய்தி நம்ம ஏர் இந்தியா பத்தின ஒரு செய்திங்க. எப்பயுமே ஒரு விமான பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா, ரொம்ப வெகு தொலைவை வந்து நம்ம கடக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் தான் இந்த விமானங்கள். இந்த விமானத்துல நம்ம பயணம் பண்ணும்பொழுது அதுல இருக்கக்கூடிய கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் இருக்கு, அதே மாதிரி பிசினஸ் கிளாஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கு. இதுல அந்த எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட் பஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப பெரிய கம்ஃபர்ட் கிடைக்காது. பட் அதுவே கொஞ்சம் அதிகமா பணம் செலுத்தி நம்ம வந்து பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப சிரமம் இல்லாம பயணப்படுறதுக்கு இந்த பிசினஸ் கிளாஸ் அப்படின்ற சீட்ஸ் வந்து ரொம்பவே உபயோகமா இருக்கும். இந்த பிசினஸ் கிளாஸுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்யறதுக்காக இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்றவங்க கிட்ட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய மக்கள் எந்த பிளைட் ரொம்ப மோசமான, அதாவது வர்ஸ்ட் பிசினஸ் கிளாஸ் பிளைட் எது அப்படின்றது தான் அந்த சர்வே. இந்த ஆய்வின் முடிவுல மோசமான பிசினஸ் கிளாஸ் கொண்ட விமான நிறுவனங்களின் பட்டியலை வெளியிடுறாங்க. அதுல ஏர் இந்தியா நிறுவனத்துடைய பெயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா 4வது இடம். அதாவது மோசமான பிசினஸ் கிளாஸ் உள்ள விமானங்கள் பட்டியல்ல ஏர் இந்தியா நிறுவனம் 4வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த ரேட்டிங் அப்படின்றது வெறும் அந்த விமானத்துல பயணம் செய்யும் பொழுது அந்த சீட்டுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் தாண்டி விமான நிலையத்துல இந்த நிறுவனம் எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அதே மாதிரி பயணம் செய்யும் பொழுது இவங்களுடைய உணவின் தரம், அது மட்டும் இல்லாம என்டர்டைன்மெண்ட், அதாவது நம்ம வந்து விமானத்துல பயணம் செய்யும் போது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பயணம் செய்யறோம் அப்படின்னா அதுலயே வந்து அந்த டிவி ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரி நிறைய கம்ஃபர்ட்ஸ் வந்து பிசினஸ் கிளாஸ்ல கொடுத்துருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே ரேட் பண்ணி தான் இவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை தொடர்ந்து டாடா நிறுவனமும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய போயிங் 787 அப்படின்ற 40 விமானங்களுடைய சீட்ஸை வந்து அப்கிரேட் பண்ற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. சோ அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல ஏர் இந்தியால பயணப்படுறதும் நல்ல ஒரு சொகுசான பயணமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இரண்டாவது செய்தி ஓலா நிறுவனத்தை பத்தின ஒரு செய்திங்க. ஓலா நிறுவனம் எப்ப துவங்கினாங்களோ துவங்கின காலத்துல இருந்தே நஷ்டத்தை தான் சந்திச்சுட்டு இருந்தாங்க. சென்ற நிதியாண்டு அதாவது பினான்சியல் இயர் 2022 கூட இவங்களுடைய நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 கோடி ரூபாய் நஷ்டத்துல தான் இருந்தாங்க. ₹1,350 கோடியா இருக்குங்க. அதுவே 2023 பினான்சியல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வருவாய் அப்படின்றது சுமார் 2,150 கோடியா உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்துடைய சிஇஓ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய நிறுவனம் பிரீமியம் சர்வீஸ், அதாவது பிரீமியம் கார்ஸ், நல்ல லக்ஸரி கார்ஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்றதுனாலயும் அவங்களுடைய லக்ஸரி சர்வீஸ் தான் இவங்களுடைய பில் வேல்யூ அதிகரிச்சிருக்கு, அதனாலதான் இவங்களோட வருவாய் அப்படின்றதும் அதிகரிச்சிருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல இந்த பிரீமியம் சர்வீஸை இன்னும் அதிகப்படுத்துறதா ஓலா நிறுவனத்துடைய சிஇஓ தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி பிளிப்கார்ட் நிறுவனத்தை பத்தின ஒரு செய்திங்க. வால்மார்ட் நிறுவனத்துடைய கிளை நிறுவனம் தான் இந்த பிளிப்கார்ட் அப்படின்னு சொல்றது. இவங்க இந்தியால இருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அமேசான் நிறுவனத்துடைய மிகப்பெரிய ஒரு காம்படிட்டரா இருக்கிறவங்க தான் இந்த பிளிப்கார்ட். இப்போ இந்த பிளிப்கார்ட் நிறுவனம் அப்படின்றது இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு இ காமர்ஸ் போர்ட்டலா உருவாயிருக்குங்க. கிட்டத்தட்ட 48% இவங்க வந்து மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இதுல 48% மார்க்கெட் ஷேர் அப்படின்றது என்னன்னா இ காமர்ஸ் மூலமா ஒரு 100 பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுல 48 பேர் பிளிப்கார்ட் மூலமா தான் பொருட்களை வாங்குறாங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ரெண்டாவது இடம் இப்ப யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீஷோ நிறுவனத்துக்கு தான் இந்த 2வது இடம் கிடைச்சிருக்கு. போன வருஷம் பிளிப்கார்ட்ல கிட்டத்தட்ட 21% புது கஸ்டமர்ஸ் சேர்ந்திருக்காங்க. அதுவே மீஷோவோட கம்பேர் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா மீஷோல கிட்டத்தட்ட 32% புது கஸ்டமர்ஸ் சேர்ந்திருக்காங்க. அமேசான்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 13% புது கஸ்டமர்ஸ் தான் அமேசான் நிறுவனத்துல இணைஞ்சிருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஸ்மார்ட் போன்ஸ் வந்து நிறைய வந்து இவங்களுடைய பிளிப்கார்ட்ல செல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கார்மெண்ட்ஸ், அதாவது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
புது புது ஃபேஷனில் வந்து இவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் இவங்களுடைய புது கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அடுத்து பிரைவேட் ஜெட் பற்றின ஒரு செய்திங்க. பிரைவேட் ஜெட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் தங்களுடைய டிராவல் பர்சனல் டிராவல்காக இந்த பிரைவேட் ஜெட்ஸ் அப்படின்றது வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரைவேட் ஜெட் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச அதானி தான். அதானி கிட்ட ஆல்ரெடி ஒரு 6 பிரைவேட் ஜெட்ஸ் இருக்குங்க. இதை தொடர்ந்து இப்போ புதுசா இன்னும் ஒரு 6 பிரைவேட் ஜெட்ஸ் வாங்க போறாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த அதானி நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிடன்பர்க் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் ஒன்னு வெளியிட்டாங்க. அதுல இந்த அதானி நிறுவனம் என்னெல்லாம் குளறுபடி பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டா வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதானி நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு சருக்கள், அவங்களோட பங்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட 70% சருக்களை சந்திச்சிருந்தது. இப்போ சமீபத்துல இவங்க வந்து ஒரு 6 பிரைவேட் ஜெட்ஸ் வாங்கினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குங்க. ஏன்னா இந்த நிறுவனம் நிறைய ஊழல்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹிடன்பர்க்கோட ரிப்போர்ட் சொல்லியிருந்தது. அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு இவங்க தங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக ஒரு 6 பிரைவேட் ஜெட்ஸ் வாங்கினது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் கிளப்பியிருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து எலெக்ஷன் வருது இல்லையா, அதனாலதான். சரி, இன்னைக்கு பிசினஸ் பத்தின நிறைய சுட சுட தகவல்கள் பார்த்திருப்பீங்க. சோ இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கிறேன். நான் அறிவழகன்.